Everybody get up. Get up. நீங்க படிக்க வந்தியா விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க எது கட்டாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும்னு அக்கிரமம் செய்யணும் அர்த்தம் இல்ல. வெளியே போ. என்னையா வெளியே போ சொன்னீங்க? ஆமா, முடியாதுன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா, வேற எந்த காலேஜுக்குள்ளையும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியே போ. எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல? ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. நான் உன் கிளாஸ் விட்டு வெளியே போ சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான், அவமானப்படுத்துறதுக்காக. ஓ எனப் மேன், பாத்தியா? கோல்டு பிளாட்டினம். நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசர் வேலைக்கு வாங்குவேன். இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்ச, உன்ன ப்ரொஃபசர் கூட பார்க்காம கிளாஸ் ரூம்லயே கழிச்சு நினைச்சு அங்கே கொண்டுடுவேன். பாலு தம்பி தீவிடு வாப்பா. சார், காமின் பாப்பா. ரகுபதி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம்? நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்ட இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விரோதியாவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு தோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்ந்துட்டான், கொஞ்சம் முங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன? சரிங்க சார். இவங்க கூட ஏன் நிக்கிறீங்க? இப்ப பழைய ரகுபதி இல்லப்பா, தன் தப்ப உன்னு மந்திப்பு கேட்டேன். நிஜமாவா? ஆமா ராஜா, நான் மனசார சொல்றேன். நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை தந்துடுச்சு. நாம ஏன் சண்டை போடுறவங்க நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நடந்தது மறந்து ரெண்டு பேரும் நண்பர்களாக இருங்க. ஹாய், இங்கயா? நான் வர. ஏய், ஒரு ஸ்மால் டேக் சாப்பிட்டு போலாம். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. தெரிஞ்சாதானே? இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையாப்பார். நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் இந்த பார்ட்டி. நீ மறுக்கூடாது பிளீஸ். என்ன பாது, விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க, நண்பரா இருந்தா ரொம்ப இல்ல நெருங்குறேன். அதுதான் என் சுபாவம். கமான். ஓகே. வீடு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா வீட காணோம்? எங்கப்பா கூட்டிட்டு வந்து சொல்டா. ஏண்டா ராஜ்கல், என்னையா சாக்கட புழுன்னு சொன்ன? ஏய், இந்த புழுவை அடிச்சு நசுக்குங்கடா. ரகுபதி திருந்திட்டான். அண்ணன் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. அவன் திருந்தவே மாட்டான். அவனை ராஜு வேண்டாம், ஆத்திரப்படாத. அவனை கொலை பண்ணி வெட்டி பொதைச்சாதான் ஆத்திரம் தீரும். ராஜு, இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது. அமைதியாரு ராஜு. அண்ணி, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நான் சொல்றது கேள. அவனை அடிச்சே தீரணும். இப்படி அடம் பிடிச்சா நீங்க சும்மா இருங்க. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு ரெஸ்ட் தேவை பிளீஸ்.
ராஜு இதுவரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல. இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டான். பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு. வெறி பிடிச்ச மாதிரி பேசுறான். நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அந்த ரகுபதியும் ஆட்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. அவன் எங்கடா போறான்? என் உடம்பு சரியாகட்டும். அவன் அடிச்சு நொறுக்கிடுற ராஸ்கல். வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால்தான் இப்ப ஒரு நாட்டுல ரத்தம் ஆரே ஓடிக்கிட்டு துஷ்டனை கண்டா தூரம் இருந்து சொல்லுவாங்க. அட நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பாரு ராஜு, நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. அந்த பையன் திருந்துட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்ன பார்த்தோம்? ராஜு நீ திருந்துடுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்காரன், மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன். மறுபடியும் அடம் பிடிக்கிறேன். நான் இது உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இதுல கையெழுத்து போடு. உன் அண்ணன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இதுல கையெழுத்து போடு. அங்க கோ எஜுகேஷன் கிடையாது, பெருங்க பசங்க கூட்டம் தான். ஒரு தவணி கூட உள்ள வர முடியாது. பரவாயில்லையே, சிரிச்சு அழகா இருப்ப, ஆனா சிரிக்க மாட்டேங்க. ராஜு, இது பைனல் இயர், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ. உறுதி இல்ல, நீ சபதத்தோட போறேன். நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னமாப்பா, போற ஊரு பெங்களூரு, அங்க ரொம்ப குளிரு, வெளியில சொற்று போடுறதோட நிறுத்திக்க, உள்ளயும் போட்டுறாத. அதெல்லாம் தான் விட்டுட்டேன் மாமா. ஆமா அண்ணங்க, இப்பதான் போன் பண்ணாரு. பிரின்சிபல் டிசியில கையெழுத்து போட்டு வரேன்னாரு. உன்ன ரெடியா இருக்கு சொன்னாரு.